ப்ளஸ் டூ மதிப்பெண்கள் வரும் திங்கட்கிழமை வெளியிடப்படும். பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் ஒப்புதல் இல்லாமல் மேகேதாட்டு அணைக்கு அனுமதி வழங்கப்படாது. தமிழக அனைத்துக் கட்சி குழுவிடம் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் விளக்கம். தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். கொரோனா பரவல் குறைந்துள்ளதால் கோவை திருப்பூர் மாவட்டங்களுக்கு திரும்பும் வெளி மாநில தொழிலாளர்கள். ரயில் நிலையத்தில் கட்டாயமாக்கப்பட்டுள்ள கொரோனா பரிசோதனை. சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறப்பு. 5 மாதங்களுக்கு பிறகு நாளை முதல் பக்தர்களுக்கு அனுமதி. புதுவையில் 3 மாதங்களுக்கு பிறகு அரசு சுற்றுலா படகு குழாம்கள் திறப்பு. சுற்றுலா பயணிகள் அதிகம் வராததால் குறைந்த அளவே படகுகள் இயக்கம். கடலோர மீன்பிடி சட்டத்தை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நாகை மாவட்ட மீனவர்கள் வேலை நிறுத்தம். நாளை முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்க உள்ளதாகவும் எச்சரிக்கை. கொரோனா தடுப்பு நடவடிக்கை குறித்து தமிழ்நாடு உள்ளிட்ட 6 மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். கேரள மாநிலம் கொல்லம் அருகே கிணற்றை தூர்வாரும்போது விஷவாயு தாக்கியதில் 4 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மும்பையில் இடைவிடாத பெய்த மழை காரணமாக ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகர் அருகே டன்மார் என்ற இடத்தில் பாதுகாப்பு படை வீரர்கள் நடத்திய அதிரடி தாக்குதலில் 2 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். உலகம் முழுவதும் கொரோனா 3வது அலை பரவ தொடங்கி இருப்பதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து நடந்து வரும் கலவரத்தில் இதுவரை 117 பேர் உயிரிழந்துள்ளனர். உஸ்பெகிஸ்தான் நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அங்கு வந்த ஆப்கானிஸ்தான் நாட்டு அதிபர் அஷ்ரப் கனியை சந்தித்து பேசியுள்ளார். ஆப்கானிஸ்தானை தலிபான்கள் முழுமையாக கைப்பற்றுவதற்கு பாகிஸ்தான் ஆயுத உதவிகள் செய்து வருவதாக ஆப்கானிஸ்தான் குற்றம் சாட்டியுள்ளது. இலங்கை அணியின் தொடக்க வீரர் குசல் பெரேரா காயம் காரணமாக இந்தியாவுக்கு எதிரான தொடரில் இருந்து விலகுகிறார். செர்பியா நாட்டின் முன்னணி விளையாட்டு வீரர் ஜோகோவிச் தான் ஒலிம்பிக் போட்டியில் நிச்சயம் பங்கேற்பேன் என உறுதிப்படுத்தியுள்ளார். தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண்கள் பட்டியல் ஜூலை 19ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. கொரோனா 2வது அலை தீவிரம் காரணமாக பிளஸ் டூ தேர்வு ரத்து செய்யப்பட்டு மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பிளஸ் டூ படித்த மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகளும் மதிப்பெண் பட்டியலும் ஜூலை 19ஆம் தேதி வெளியிடப்படுகிறது. மாணவர்களின் 10, 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் 70%, 12ஆம் வகுப்பு செய்முறை தேர்வில் 30% என்ற அளவில் கணக்கிட்டு இறுதி மதிப்பெண்கள் வழங்கப்பட உள்ளது. பள்ளி
மாணவர்கள் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியினை பதிவு செய்து மதிப்பெண்களுடன் கூடிய தேர்வு முடிவுகளை அரசின் இணையதளங்கள் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். மேலும் மாணவர்கள் பள்ளிகளில் வழங்கிய செல்பேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தியாகவும் தேர்வு முடிவு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. இதைத் தொடர்ந்து ஜூலை 22 காலை 11 முதல் அரசின் இணையதளம் மூலமாக மதிப்பெண் பட்டியலை மாணவர்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் அனுமதியின்றி காவிரி ஆற்றில் கர்நாடகம் அணை கட்ட முடியாது என மத்திய அமைச்சர் தெரிவித்ததாக டெல்லி சென்ற தமிழக அனைத்துக் கட்சிக் குழு தெரிவித்துள்ளது. காவிரியின் ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு மேகேதாட்டு அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த கோரி டெல்லி சென்ற தமிழ்நாடு அனைத்துக் கட்சிக் குழுவினர் மத்திய அமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையிலான குழு உறுப்பினர்கள் மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் செகாவத்தை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். அப்போது பேசிய மத்திய அமைச்சர் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் அனுமதியின்றி காவிரி ஆற்றில் கர்நாடக அரசு அணை கட்ட முடியாது என உறுதியளித்துள்ளார். பேச்சுவார்த்தை முடிவில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மேகேதாட்டு அணை கட்டுவதற்கு காவிரி கீழ்ப்பாசன மாநிலங்களின் அனுமதியும் காவிரி நீர் மேலாண்மை வாரியத்தின் ஒப்புதலும் இல்லாததால் கர்நாடகம் அணை கட்ட முடியாது என்றும் அணையின் தற்போதைய திட்ட அறிக்கைக்கு தமிழகம் ஒப்புதல் வழங்காது என்றும் கூறினார். தற்போது எந்த காரணத்துக்காகவும் மேகேதாட்டுவில் கர்நாடகம் அணை கட்ட முடியாது என்றும் அங்கு அணை கட்ட மத்திய அரசு எந்த உத்தரவாதமும் தரவில்லை என மத்திய அமைச்சர் உறுதி கூறியதாகவும் துரைமுருகன் தெரிவித்தார். தமிழகத்தில் அடுத்த 2 கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் தென்மேற்கு பருவக்காற்று காரணமாக தமிழ்நாட்டில் நீலகிரி, கோவை, தேனி, சேலம், தருமபுரி, நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய திண்டுக்கல், தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் ஒரு சில உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் கொரோனா பரவல் குறைந்துள்ளதை அடுத்து அங்கு அனைத்து தொழிற்சாலைகளும் இயங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து வெளி மாநில தொழிலாளர்கள் பெரும்பாலானோர் தங்கள் பணிக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். வெளி மாநிலங்களில் இருந்து வரும் தொழிலாளர்கள் மூலம் தொற்று பரவும் வாய்ப்பு உள்ளதால் திருப்பூர் ரயில் நிலையங்களில் அவர்களுக்கு கட்டாய கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 1 முதல் திருப்பூரில் இதுவரை 5,900 அதிகமானோருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் அவர்களில் 8 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவையில் உள்ள தொழிற்கூடங்கள் முழுவதும் இயங்க தொடங்கியுள்ள நிலையில் கடந்த 2 அதிக அளவில் வெளிமாநில தொழிலாளர்கள் வருவதால் அவர்களுக்கு கோவை ரயில் நிலையத்தில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயில் வழக்கமான மலையாள மாதத்தின் கருக்கிடக மாத பூஜைக்காக வெள்ளிக்கிழமை மாலை திறக்கப்பட்டது. தந்திரி கண்டரரு ராஜிவரு தலைமையில் மேல்சாந்தி ஜெயராஜ் போத்தி நடையை திறந்து வைத்து தீபம் ஏற்றினார். கொரோனா முடக்கத்தால் 5 இடைவெளிக்கு பின் ஜூலை 17 முதல் ஜூலை 21 வரை பக்தர்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்பட உள்ளனர். தினசரி 5,000 பக்தர்களை அனுமதிக்க திருவிதாங்கூர் தேவஸ்தம் போர்டு முடிவு செய்துள்ளது. அதன்படி சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் 48 மணி நேரத்திற்குள் எடுக்கப்பட்ட RT-PCR பரிசோதனையின் கொரோனா நெகட்டிவ் சான்று மற்றும் 2 கொரோனா தடுப்பூசி செலுத்திய சான்றும் சமர்ப்பிக்க கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வரும் 5 தரிசனத்திற்காக சபரிமலையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலம் இதுவரை 25,000 பேர் முன்பதிவு செய்துள்ளதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. ஜூலை 21 வரையிலான இந்த 5 அதிகாலை 5 நடை திறக்கப்பட்டு கணபதி ஹோமம், உஷபூஜை, கலபாபிஷேகம், உச்சபூஜை, தீபாராதனை, அத்தாள பூஜை என வழக்கமான பூஜைகளும் இரவு 7 பிரசித்தி பெற்ற படி பூஜையும் நடைபெறும் என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு அறிவித்துள்ளது.
புதுச்சேரியில் ஊரடங்கில் இன்று முதல் கூடுதல் தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளதால் 3 மாதங்களுக்கு பிறகு அரசு சுற்றுலா படகு குழாம்கள் திறக்கப்பட்டன. கொரோனா பரவல் குறைந்துள்ளதை அடுத்து புதுச்சேரியில் சுற்றுலா தலங்களை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று புதுச்சேரியில் அரசு சுற்றுலாத்துறை மூலம் இயக்கப்படும் சுண்ணாம்பாறு படகு குழாம் மற்றும் ஊசுடு ஏரியில் இயங்கி வந்த படகு குழாம் திறக்கப்பட்டன. 3 மாதங்களுக்கு பிறகு படகு குழாம் திறக்கப்பட்டு படகு சவாரிக்கு சுற்றுலாவினர் அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் குறைந்த அளவே சுற்றுலா பயணிகள் வந்ததால் ஒரு சில படகுகள் மட்டுமே இயக்கப்பட்டன. கடலோர மீன்பிடி சட்டத்தை மீறும் விசைப்படகு மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத மீன்வளத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து நாகை நம்பியார் நகர் மீனவர்கள் 2வது நாளாக இன்றும் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. கடலோர மீன்பிடி சட்டத்தை மீறுவோர் குறித்து நாகை நம்பியார் மீனவர் கிராமத்தில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கடலோர மீன்பிடி சட்டத்தை மீறும் விசைப்படகு மீனவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத மீன்வளத்துறை மற்றும் நாகை மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை கூறியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறிய நாகை நம்பியார் நகர் மீனவர்கள் நேற்று முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தனர். இந்த நிலையில் இன்று 2வது நாளாக நம்பியார் நகர மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 500 ஃபைபர் படகுகள் 50 விசைப்படகுகள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. போராட்டத்திற்கு அனுமதி வழங்கவில்லை என்றாலும் நாளை நாகை அவுரித்திடலில் தடையை மீறி கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளனர். ஆண்டு ஜூலை 16ஆம் நாள் இந்து விதவைகள் மறுமணம் சட்டப்பூர்வமாக்கப்பட்ட நாள். இந்தியாவில் 1826ஆம் ஆண்டுக்கு முன் இந்து பெண்கள் கணவன் இறந்தால் உடன்கட்டை ஏறும் வழக்கு நடைமுறையில் இருந்தது. மனித தன்மையற்ற இந்த கொடுஞ்செயல் ராஜாராம் மோகன் ராய் உள்ளிட்டோரின் முயற்சியால் தடை செய்யப்பட்டது. சதி என்று அழைக்கப்பட்ட உடன்கட்டை ஏறுதல் சட்டப்படி தடை செய்யப்பட்டாலும் கணவனை இழந்த பெண்கள் மறுமணம் செய்வது அங்கீகரிக்கப்படாமல் இருந்தது. இதனால் கணவனை இழந்த பெண்கள் பல இன்னல்களை சந்திக்க நேர்ந்தது. குழந்தை திருமணம் நடைமுறையில் இருந்ததால் மிக இளம் வயதில் கணவனை இழந்த பெண்கள் கூட மறுமணம் செய்ய சமூகம் அனுமதிக்கவில்லை. இதனை எதிர்த்து போராடிய இஸ்வார் சந்திர வித்யாசாகர் போன்ற சமூக சீர்திருத்தவாதிகளின் கோரிக்கையை ஏற்ற பிரிட்டிஷ் அரசு ஹிந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட் என்ற சட்டத்தை இயற்றியது. ஜூலை 16ஆம் நாள் ஈராக்கின் இரும்பு மனிதன் என்று அழைக்கப்பட்ட சதாம் ஹுசேன் ஈராக் நாட்டின் அதிபரானார். ஈராக்கில் உள்ள அல் அவுஜா என்ற ஊரில் 1937ஆம் ஆண்டு பிறந்த சதாம் ஹுசேன் ஈராக் சட்டப்பள்ளியில் 3 ஆண்டுகள் பயின்றார். படிப்பை பாதியில் விட்டு தனது 20வது வயதில் அரேபிய தேசியவாத கட்சியான பாத் கட்சியில் இணைந்தார். பாத் கட்சியின் முக்கிய தலைவராக வளர்ந்த சதாம் 1968ஆம் ஆண்டு அக்கட்சி நடத்திய அதிகார கைப்பற்றலில் முக்கிய பங்கு வகித்தார். 1979ஆம் ஆண்டு அதிபராக பொறுப்பேற்ற சதாம் சர்வாதிகார ஆட்சி நடத்தினார். அமெரிக்காவுக்கு எதிரான சதாமின் நிலைப்பாடு அரேபிய நாடுகளின் மத்தியில் அவரது செல்வாக்கை அதிகரித்தது. இருந்தபோதிலும் ஈராக்கில் மனித உரிமைகள் மீறப்படுவதாகவும் தடை செய்யப்பட்ட ரசாயன ஆயுதங்கள் ஈராக் வைத்திருப்பதாகவும் அமெரிக்கா தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தது. இந்த காரணங்களை முன்வைத்து அமெரிக்காவும் அதன் நேச நாடுகளும் இணைந்து 2003ஆம் ஆண்டு ஈராக் மீது போர் தொடுத்தன. போரின் முடிவில் சதாமை அமெரிக்க படையினர் கைது செய்தனர். பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 30ஆம் தேதி சதாம் தூக்கிலிடப்பட்டார். ஆனால் அமெரிக்கா முன்வைத்த பெருங்குற்றச்சாட்டான ரசாயன ஆயுதங்கள் பற்றி இன்று வரை எவ்வித தகவலும் இல்லை.
புதுக்கோட்டை தஞ்சை மாவட்ட எல்லை கிராமங்களில் கலாச்சாரம் சார்ந்த நிகழ்வான மொய் விருந்து விழாக்கள் ஊரடங்கு நீட்டிப்பு உத்தரவால் இந்த ஆண்டும் ஆடி மாதம் நடைபெறுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இதனால் இந்த ஆண்டு மொய் விருந்து விழாக்கள் நடத்த உள்ளவர்களும் இதனை நம்பியுள்ள வணிகர்கள், சமையல் கலைஞர்கள், மண்டப உரிமையாளர்கள் என பலதரப்பட்ட மக்களும் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகும் நிலையில் சுமார் 500 கோடி ரூபாய் அளவிலான வர்த்தகமும் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொரு விழாவிலும் 1000 முதல் 5000 நபர்கள் வரை கலந்து கொள்வார்கள் என்பதால் அதற்கு தமிழக அரசு அனுமதி கொடுக்குமா என்ற சந்தேகம் இந்த இரு மாவட்ட மக்களிடையே நீடித்து வருவதால் அரசின் அறிவிப்பை பொறுத்து மொய் விருந்து விழாக்களை காலதாமதமாக வைக்கலாமா என்ற முடிவிலும் அப்பகுதி மக்கள் காத்திருக்கின்றனர். 5 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து இந்த மொய் தேவை நடக்கும். அந்த 5 ஆண்டுக்கு ஒரு தடவை நடக்கிற அடிப்படையில் அந்த இந்த ஆண்டு நடத்தக்கூடியவங்க எதிர்பார்ப்போடு இருக்காங்க. காரணம் என்ன சொன்னாக்க, அவங்க வந்து கடன் வாங்கியிருப்பாங்க, ஒரு தொழிலை தொடங்கியிருப்பாங்க, விவசாயம் பண்ணியிருப்பாங்க, வீடை கட்டியிருப்பாங்க, அல்லது பெண்களுக்கு குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி சூழலில் கடுமையான வந்து நெருக்கடி இருக்கக்கூடிய சூழலில் இந்த ஆண்டு ஆடி மாதம் அந்த மொய் தேவை வச்சு அந்த கடனை பெற்று அவங்க அந்த அவங்களுடைய சிரமத்தை குறைக்கிறதுக்காண்டி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்போதும் ஓடி ஆடி விளையாடும் குழந்தைகள் கொரோனா ஊரடங்கால் ஆன்லைன் வகுப்பிலும் ஆண்ட்ராய்டு போனிலும் முடங்கி போனார்கள். இதனால் வீட்டுக்கு வீடு குழந்தைகள் அனைவரும் உடல் பருமனை சந்திக்க தொடங்கினர். இதை தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கடலூர் ஒட்டியுள்ள நத்தப்பட்டு ஊராட்சி பகுதியைச் சேர்ந்த ஆயுதப்படை காவலர் குணசேகரன் நத்தப்பட்டு பகுதி குழந்தைகளை அழைத்து அவர்களுக்கு காலை மாலை என உடற்பயிற்சி அளிக்க தொடங்கினார். இதை பார்த்த அருகில் உள்ள குண்டுசாலை, வெளிச்சம் மண்டலம் உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளையும் அழைத்து வந்து குணசேகரனிடம் உடற்பயிற்சிக்காக விடத் தொடங்கினர். தொடக்கத்தில் 1-2 என்று வந்த குழந்தைகள் இன்று 100 தொட்டுவிட்டனர். காலை மாலை இருவேளையும் ஓட்டம், நடை, சைக்கிள் என பல்வேறு விதமான உடற்பயிற்சிகள் அளித்த காரணத்தால் உடல் பருமனான குழந்தைகள் உடல் எடை குறைந்து இளைக்க தொடங்கியுள்ளனர். இது தங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை தருவதாகவும் தெரிவிக்கின்றனர். உடற்பயிற்சியுடன் என்னென்ன உணவு சாப்பிட வேண்டும் என்ற டயட் பயிற்சியும் ஆலோசனைகளும் இலவசமாக அளிக்கப்பட்டது பெற்றோர்களை நிம்மதியில் ஆழ்த்தியுள்ளது. புதுச்சேரி ஆளுநர் மாளிகை அருகே நடந்த டெங்கு விழிப்புணர்வு பரப்புரையை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா பரவலிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க பெற்றோர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். உண்டாவது அலைனா என்ன, எச்சரிக்கையா இருக்கணும்ன்றதான், வேற எதுவும் இல்ல. ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஒன்றுதான். இன்னொன்று, 2 விதமான கருத்து இருக்கிறது. ஏன் உலக சுகாதார மையத்திடமும் டாக்டர்களிடமும் குழந்தைகளை அதிகம் பாதிக்கும்னு சொல்றாங்க, இல்ல அது ஏற்கனவே இருக்கிற அளவுக்கு தான் பாதிக்கும்னு சொல்றாங்க. அதனால இது 2 விதமான. ஆனா ஒருவேளை தாக்கப்பட்டுட்டா நம்ம என்ன பண்றது, அதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஏன்னா ஏற்கனவே மழை காலத்துல குழந்தைகளுக்கான நோய்கள் சற்று அதிகரிக்கும். ஆனா அந்த அதிகரிப்புல கொரோனாவில 1-2 அதிகமான எண்ணிக்கை வந்திருக்கிறதே தவிர, போன மாதம்லாம் கணக்கிடும் பொழுது திடீர்னு ஏறல அப்படின்றதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா பெற்றோர்கள் இருந்து நாம எல்லாமே மிக எச்சரிக்கையாக இருக்கணும். வந்தா அதை பாதுகாப்பதற்கு அத்தனை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மண்புழுவும் மண்புழு உரமும் விவசாயிகளுக்கு பாதுகாப்பு என்பதை வலியுறுத்தி வேளாண்மைத்துறை அதிகாரிகள் மண்புழு உரம் தயாரிப்பது குறித்து விவசாயிகளுக்கு இலவச பயிற்சி அளித்தனர். உலக அளவில் 3000 வகையான மண்புழுக்கள் உள்ளன எனவும் இந்தியாவை பொறுத்தவரை 384 வகையான மண்புழுக்கள் உள்ளன எனவும் தெரிவித்த அதிகாரிகள் அதில் 6 வகையான மண்புழுக்களை வைத்து உரம் தயாரிக்கும் முறை குறித்தும் விளக்கி கூறினர். மண் வளத்தை பாதுகாக்க உதவும் மண்புழுக்கள் மண்ணை இறுகச் செய்யாமல் காற்றோட்டமாக வைத்திருப்பதால் பயிர்களின் வேர்கள் மண்ணில் ஆழமாக சென்று தேவையான சத்துக்களை எடுக்க ஏதுவாக இருக்கும் எனவும் தெரிவித்தனர். மண்புழு இல்லை என்றால் மண் இறுகி பயிர்கள் வளர்ச்சி குறைந்துவிடும் எனவும், ரசாயன உரங்கள் மண்ணில் இருக்கும் உயிரினங்களை அழித்துவிட்டால் மண் இறுகி விவசாயம் கேள்விக்குறியாகும் எனவும் விளக்கி கூறினர். மண்புழுவை பாதுகாப்பது விவசாயிகளின் கடமை என வேளாண்மைத்துறை அதிகாரிகள் விவசாயிகளுக்கு பயிற்சியின் மூலம் அறிவுறுத்தினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறை, வேளாண்மை தொழில்நுட்ப மேலாண்மை முகமை மற்றும் அட்மா திட்டத்தின் சார்பில் மண்புழு உரம் தயாரிக்க செயல் விளக்க பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஓமலூர் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் நீலாம்பாள்
விவசாயிகளுக்கு நேரடியாக செயல் விளக்கம் மற்றும் பயிற்சி அளித்தார். மண்புழு உரத்தில் சத்துகள் அதிகம் என்பதால் பயிர்களுக்கு வேண்டிய வளர்ச்சி ஊக்கிகளை சுரந்து நிலை பெறச் செய்கிறது. ஒரு ஹெக்டேர் நிலத்திற்கு தேவையான 5 டன் மண்புழு உரம் பிரித்தெடுக்கலாம் எனவும், வளர்ந்த மரங்களான தென்னை வாழை போன்றவற்றுக்கு ஒரு மரத்திற்கு 5 கிலோ இட்டால் அதிகமாகவும் சத்தான மகசூல் பெறலாம் என்றும் வேளாண்மை உதவி இயக்குநர் நீலாம்பாள் தெரிவித்தார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வார சந்தையில் ஆடுகள் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலங்களில் இருந்தும் செஞ்சி வார சந்தைக்கு வியாபாரிகள் வந்து செல்வது வழக்கம். வரும் புதன்கிழமை பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு ஆடுகள் கூடுதலாக விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். இந்த வார சந்தையில் மட்டும் சுமார் 50,000 மேற்பட்ட ஆடுகள் கொண்டுவரப்பட்டு 6 கோடி ரூபாய்க்கு மேல் விற்பனையாகி உள்ளதாக உள்ளூர் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் சரபங்கா நதி கழிவுநீர் கால்வாயாக மாறி வருவதாகவும், நதியில் உள்ள குப்பைகளை அகற்றி நதியை சீரமைக்க வேண்டும் எனவும் பொதுமக்களும் விவசாயிகளும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தினமும் சேகரிக்கப்படும் குப்பைகளை சரபங்கா நதியில் கொட்டப்பட்டு வருகின்றன. பல ஆண்டுகளாக குப்பைகள் கொட்டப்படுவதால் நதியானது கழிவுநீர் கால்வாய் போல காட்சியளிக்கிறது. தற்போது நதியை சுற்றிலும் தடுப்பு சுவர் கட்டப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே கொட்டப்பட்ட குப்பைகள் அகற்றப்படாமல் அப்படியே விடப்பட்டதால் நதி குப்பைகள் நிறைந்து காணப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்களும் விவசாயிகளும் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றனர். சரபங்கா நதியில் பேரூராட்சி நிர்வாகத்தால் கொட்டப்பட்ட குப்பைகளை அகற்றி நதியை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஓமலூர் வட்டார பொதுமக்களும் விவசாயிகளும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை முறையாக செயல்படுத்தினால் மலைபோல குவிந்துள்ள குப்பைகள் உரமாக மாற்றப்படும் என மக்கள் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள தர்மக்குடிக்காடு பகுதியில் ஆப்பிரிக்க நாட்டு அரிய வகை பறவையான கூழைக்கடா காலில் அடிபட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. பெலிகனிடே என்ற இனத்தைச் சேர்ந்த இப்பறவை குடியிருப்பு பகுதியில் விழுந்ததால் குடியிருப்பு வாசிகள் பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். இனப்பெருக்கத்திற்காக நீண்ட தூரம் பயணம் செல்லக்கூடிய மிகப்பெரிய நீர்ப்பறவையான இந்த பறவைகளின் சிறகுகள் 2.7 மீட்டர் நீளமும் 182 சென்டிமீட்டர் உயரமும் கொண்டது. 11 கிலோ எடை கொண்ட இதன் அலகு 22 சென்டிமீட்டர் வரை இருக்கும். பழுப்பு நிறத்தில் மட்டுமே காணப்படும் இப்பறவை திட்டக்குடி அருகில் உள்ள வெலிங்டன் நீர்த்தேக்கத்தில் இருந்து வந்திருக்கலாம் என வனத்துறையினர் கூறுகின்றனர். அரிய வகை ஆப்பிரிக்க பறவையை அப்பகுதி மக்கள் ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர். கடலூர் அருகே முழு கோழியை உயிருடன் விழுங்கிய நல்ல பாம்பு பிடிபட்டது. கடலூர் மாவட்டம் விஸ்வநாதபுரம் பகுதியில் வீட்டிற்குள் புகுந்த நல்ல பாம்பு ஒன்று நாட்டு கோழியை துரத்தி பிடித்து உயிருடன் விழுங்கியுள்ளது. பின்னர் படமெடுத்து ஆடிய நல்ல பாம்பை பார்த்த வீட்டின் உரிமையாளர் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளார். தகவல் அறிந்த உயிரின ஆர்வலர் அதனை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்ட போது பயங்கர சத்தத்துடன் படமெடுத்து ஆடிய பாம்பு உயிருடன் விழுங்கிய கோழியை துப்பியது. பின்னர் உயிரின ஆர்வலர் செல்லா அந்த பாம்பை உயிருடன் பிடித்து பாட்டிலில் அடைத்து வனப்பகுதியில் கொண்டுவிட்டார். மயிலாடுதுறை அருகே சிமெண்ட் மூட்டை மூலம் நூதன முறையில் மணல் கடத்தி 1 யூனிட் 8,000 ரூபாய்க்கு விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மயிலாடுதுறை அருகே மணல் மேட்டை அடுத்த கொள்ளிடம் ஆற்றில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு அரசு மணல் குவாரிகள் அமைத்து ஆற்று மணல் அள்ளப்பட்டு விற்பனை நடைபெற்று வந்தது. தற்போது மணல் குவாரிகள் செயல்படாத சூழலில் இப்பகுதியில் இரவு வேளையில் லாரிகள், டிராக்டர்கள் மற்றும் மாட்டு வண்டிகளிலும் மணல் கடத்தப்படுவது தொடர் கதையானாலும் ஓரளவிற்கு கட்டுக்குள் வந்துள்ளது. இதனையடுத்து சிமெண்ட் சாக்குகளில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட 5 பேரையும் மணல் கடத்த பயன்படுத்தப்பட்ட 10 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்து அவர்களை சிறையில் அடைத்தனர். நிறைய கலர் ஒரு காலத்தை அதிகாரி ஒத்து பாக்குறாங்க. அதுவும் எனக்கு தெரியலம்மா. வர்றாங்களும் 7
பன்னிரண்டு கலர் வரும். ப்ளூ, பிங்க், ரெட், எல்லோ, கோல்டன் கலர். ப்ளூ, ரெட், எல்லோ. நாம குடுக்கிறதுதான் ரெயின்போ. ரெயின்போன்றது நம்மளோட இமேஜினேஷன். நார்மலா எல்லாரும் சொல்ற கலர் ரெட், பிங்க், எல்லோ, ப்ளூ. இல்ல கன்ஃபார்மா பார்க்க முடியாது யாராலும். எல்லோ, ரெட், ப்ளூ, பிங்க், அந்த மாதிரி 12 கலர் வரும். ஒரு 10, 15. அது பிளாக் மட்டும் இருக்காது, எல்லா கலர் இருக்கும். எல்லா கலர். ஆனா இதெல்லாம் நியூஸ் போடாதீங்க. 7 கலர்ஸ் இருக்கும். வயலட். அதுக்கப்புறம் நிறைய கலர் இருக்கும். வயலட், இண்டிகோ, கிரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். நாங்கள் விப்ஜியார் வந்து வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். 7. அது வந்து விப்கையார். வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். கீழாயூர் காலனியில் 5 வருடங்களாக பழுதடைந்துள்ள குடிநீர் நிலையம் சீரமைக்கப்படாததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே கீழாயூர் காலனியில் கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு ஆர்வோ பிளான்ட் எனப்படும் குடிநீர் சுத்திகரிப்பு மையம் சுமார் 6 லட்சம் மதிப்பீட்டில் பேரூராட்சி நிர்வாகம் அமைக்கப்பட்டது. இதன் மூலம் குடிநீர் வழங்கப்பட்ட சில மாதங்களிலேயே சுத்திகரிப்பு இயந்திரம் பழுதடைந்துள்ளது. இந்நிலையில் தற்போது வரை குடிநீர் நிலையத்தை சீரமைக்காமல் அது செயல்படாமல் பூட்டியே இருப்பதாகவும் அரசின் பணம் வீணாவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திர பழுதை சரிசெய்ய மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள சாலையில் குவியல் குவியலாக மருத்துவ மற்றும் உணவு கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளன. கடலூரின் நகரப்பகுதியில் பல இடங்களில் கழிவுகள் ஆங்காங்கே கொட்டப்பட்டுள்ளன. ஆற்றங்கரை பகுதிகளில் மருத்துவ கழிவுகளும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள சாலையில் தற்போது மருத்துவ கழிவுகளும் மனித கழிவுகளும் உணவக கழிவுகளும் கொண்டு வந்து கொட்டப்படுகிறது. இதனால் சாலையை கடக்கும் வாகன ஓட்டிகள் துர்நாற்றத்தால் அவதிப்படுவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயமும் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டுவதாக அந்த பகுதி மக்கள் அதிருப்தி தெரிவிக்கின்றனர். எனவே காலம் தாழ்த்தாமல் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. புகார் அளிப்பவர்களிடமிருந்து ரேட்டிங் பெறும் புதிய திட்டத்தை கோவை மாநகர காவல்துறையினர் அறிமுகப்படுத்தியுள்ளனர். இத்திட்டத்தின்படி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும் நபருக்கு கட்டுப்பாட்டு அறையில் இருந்து போலீசார் நேரடியாக போன் செய்து கருத்து கேட்பார்கள். போலீஸ் ஸ்டேஷனில் உங்களின் புகார் எவ்வாறு விசாரிக்கப்பட்டது, புகாரை யார் விசாரித்தார்கள், ஸ்டேஷனில் உங்களை மரியாதையாக நடத்தினார்களா, போலீசாரின் செயல்பாடு உங்களுக்கு திருப்தி அளித்ததா போன்ற கேள்விகள் புகார் அளித்தவரிடம் கேட்கப்படுவதுடன் 10 மதிப்பெண்ணுக்கு எவ்வளவு எனும் வகையில் நன்று, மிக நன்று, மோசம் என்ற அடிப்படையில் ரேட்டிங்கும் பெறப்படவுள்ளது. ரேட்டிங் அடிப்படையில் மாநகர காவல் ஆணையாளர் காவல் நிலைய காவலர்களிடம் விளக்கம் பெறுவதுடன் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். காவல்துறையின் இந்த முயற்சிக்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. கரூர் மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் பிரபு, மாவட்டத்தில் உள்ள அரசு அருங்காட்சியகம் மற்றும் தொல்லியல் துறையின் கீழ் உள்ள அருங்காட்சியகம் இரண்டையும் ஒரே இடத்தில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தேவைப்பட்டால் அகழ்வாராய்ச்சிகள் செய்யப்படும் எனவும் கூறினார். மேலும் அரசு அருங்காட்சியகம் மற்றும் தொல்லியல் துறையின் கீழ் உள்ள அருங்காட்சியகம் இரண்டையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தபோது பழங்கால சிற்பங்கள், நாணயங்கள், பனை ஓலை, முதுமக்கள் தாழி உள்ளிட்டவைகள் குறித்து ஆட்சியருக்கு விளக்கி கூறப்பட்டது. ராமேஸ்வரம்
ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பகுதியில் மத்திய அரசு அறிவித்த குறைந்தபட்ச ஊதியத்தை முறையாக வழங்க வேண்டி பெல் தொழிற்சாலை முன்பு ஒப்பந்த ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தொழிற்சாலை நுழைவு வாயில் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் பங்கேற்றனர். மேலும் முறையான தேதியில் தங்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும், இஎஸ்ஐ, பிஎஃப் மற்றும் போனஸ் ஆகியவற்றை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மணல் கடத்தல் விவகாரத்தில் வாகனங்களை விடுவித்த இன்ஸ்பெக்டர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மணப்பாறை அருகே முத்தப்புடையான்பட்டி பகுதியில் மணல் கொள்ளையில் ஈடுபட்ட 3 பேரை பிடித்த தனிப்படை போலீசார் மணல் கொள்ளைக்கு பயன்படுத்திய 2 டிப்பர் லாரி மற்றும் 1 ஜேசிபி வாகனத்தையும் பறிமுதல் செய்து மணப்பாறை போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஆனால் மணல் கொள்ளையில் ஈடுபட்ட வாகனங்கள் திமுக பிரமுகருக்கு சொந்தமானது என்பதால் அரசியல் தலையீடு காரணமாக வாகனம் மற்றும் மணல் கடத்தலில் ஈடுபட்டவர்களை சிறிது நேரத்தில் மணப்பாறை போலீசார் விடுவித்ததாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட வாகனங்களை விடுவித்ததாக இன்ஸ்பெக்டர் அன்பழகனை பணியிட நீக்கம் செய்து திருச்சி சரக டிஐஜி உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து மணல் கடத்தலில் ஈடுபட்ட 3 பேரை கைது செய்ததுடன் தலைமறைவாக உள்ள முன்னாள் திமுக ஒன்றிய பொறுப்பாளர் ஆரோக்கியசாமியை மணப்பாறை போலீசார் தேடி வருகின்றனர். கோவை அணைக்கட்டி பகுதியில் மின்கம்பத்தை அகற்ற 23,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற மின் வாரிய உதவி பொறியாளர் லஞ்சம் ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டார். ஜெயந்தி என்பவருக்கு சொந்தமான இடத்தின் அருகே இடையூறாக இருந்த மின்கம்பத்தை சற்று நகர்த்தி வைக்க விண்ணப்பித்த நிலையில் மின்வாரிய உதவி பொறியாளர் சுரேஷ் பாபு என்பவர் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து அப்பெண் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கொடுத்த தகவலை அடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் கொடுத்த ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளுடன் கையும் களவுமாக சுரேஷ் பாபு கைது செய்யப்பட்டுள்ளார். இங்குள்ள ஏழை மாணவர்கள், அரசு பள்ளியில் படிப்பவர்கள் எப்படி இந்த நீட் தேர்வில் வெற்றி பெற முடியும்? அரசு ஒரே ரேஷன் கார்டு, ஒரே ஜிஎஸ்டி என்ற முறையில் பிளஸ் டூ சப்ஜெக்டையே நீட் சப்ஜெக்டாக அகில இந்திய அளவில் கற்பித்தால் நீட் என்பது ஏழை மக்களுக்கும் உதவும். பள்ளி கல்வியில் 2வது இடத்தில் இருக்கும்போது நம்ம மாணவர்கள் நிச்சயமாக போட்டியில் வெல்வார்கள். அதுபோக நீட்டு தேவையில்லை என்றால் டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, யூபிஎஸ்சி போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளை ரத்து செய்வதாக இருந்தால் நீட்டை ரத்து செய்யலாம். நமக்கு தேவை போட்டி, மாணவர்கள் வந்து ஊக்குவிக்கணும், அதனால் நீட்டு கண்டிப்பாக தேவை. நீட் தேர்வு வந்து முற்றிலும் ரத்து செய்யணும். ஏன்னா வந்து சிபிஎஸ்சி சிலபஸில் படித்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா வந்து நீட் தேர்வை வந்து ஈஸியாக எதிர்கொள்ளலாம். ஆனால் வந்து ஸ்டேட் போர்டில் படித்த மாணவர்கள் வந்து நீட் தேர்வை எழுதுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீட் தேர்வு வந்து முற்றிலும் வந்து தமிழ்நாட்டில் ஒழிக்கணும். முன்னால் உள்ள காலத்தில் போல் ஏழை எளிய மாணவர்கள் கூட மருத்துவக் கல்லூரிகளில் சேருவதற்கு வாய்ப்பும் மருத்துவக் கல்லூரிகளில் முதலிடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். அதனால் நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். கண்டிப்பாக வந்து நீட்டும் இல்லை வந்து ஜேஇஏ வந்து தேவையில்லை, அப்படி வைக்கணும். பழைய மாணவர்கள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தரணும். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் அந்த எக்ஸாம்ஸை வச்சுட்டு போயிடுங்க. வேலூர் மாவட்டம் காட்பாடியை அடுத்த கீழ்முட்டுக்கூர் பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த தெருநாய்க்குட்டி ஒன்று அப்பகுதியில் உள்ள ரமேஷ் என்பவருக்கு சொந்தமான புதர் மண்டிய சுமார் 60 ஆழம் உள்ள கிணற்றுக்குள் தவறி விழுந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தது. இதை அறிந்த அப்பகுதி மக்கள் காட்பாடி தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் புதர் மண்டிய கிணற்றில் இருந்த நாயை உயிருடன் மீட்டு அப்பகுதியில் விட்டனர். கிணற்றிலிருந்து மேலே வந்த நாய் தீயணைப்புத் துறையினருக்கு நன்றி காட்டும் வகையில் அவர்களையே சுற்றி சுற்றி வந்து விளையாடியது காண்போருக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஓமலூர் வட்டாரத்தில் கிராமம் கிராமமாக சென்று மரக்கன்றுகளை நட்டு பசுமையை வளர்த்து வரும் பசுமை இளைஞர் குழுவினருக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள பல்பாக்கி கிராமத்தைச் சேர்ந்த இளம் தலித் பசுமை அறக்கட்டளை உறுப்பினர்கள் கிராமம் கிராமமாக சென்று மரக்கன்றுகளை நட்டு வருகின்றனர். அவர்களுக்கு உதவியாக அரசு அதிகாரிகளும் கிராமப்புற பொதுமக்களும் ஒத்துழைப்பு வழங்கி வருவதுடன் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்டு
160 ஆண்டுகள் நிறைவடைந்ததை தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு குழுவினர் மகிழ்ச்சியோடு கொண்டாடினர். இதில் ரயில் நிலைய மேலாளர், ரயில்வே போலீசார், ரயில் ஓட்டுநர் என அனைத்து ரயில்வே பணியாளர்களையும் கௌரவிக்கும் விதமாக அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்து இனிப்புகள் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை உழவர் சந்தைக்குள் பொதுமக்களின் வாகனங்களை உள்ளே அனுமதிக்காததால் அங்கு வியாபாரம் பாதிக்கப்படுவதாக கூறி உழவர் சந்தையில் காய்கறி வியாபாரம் செய்யும் விவசாயிகள் சந்தை முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே பாப்பாந்தாங்கல் ஊராட்சிக்கு உட்பட்ட 2 கிலோமீட்டர் புதூர் சாலை கடந்த 10 ஆண்டுகளாக குண்டும் குழியுமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமம் அடைந்துள்ளனர். இதுகுறித்து பல முறை புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை பள்ளிக்கரணை அருகே கேஸ் நிரப்பும் பங்கில் முறைகேடு நடப்பதாக ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து பங்கின் உரிமையாளர் கேட்டும் முறையான விளக்கம் அளிக்காததால் பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் ஆட்டோ ஓட்டுநர் புகார் அளித்துள்ளார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு திமுக காங்கிரஸ் தான் காரணம் என்றும் ஜிஎஸ்டி வரி வரம்புக்குள் கொண்டு வருவதை எதிர்ப்பதே மு க ஸ்டாலின் தான் என்றும் இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். திருவள்ளூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டத்தில் 40 வருடங்களுக்கு பிறகு 1978-1980 ஆண்டுகளில் படித்த முன்னாள் மாணவர்கள் இணைந்து நாகை அரசு தலைமை மருத்துவமனைக்கு 50,000 ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்களை வழங்கியுள்ளனர். மதுரை மாவட்டத்தின் மாநகர் மற்றும் புறநகர் பகுதியில் டீ தூள் மற்றும் பெருங்காயம், பல்பொடி உள்ளிட்ட பிரபல நிறுவனங்களின் பெயரில் போலியாக தயாரிக்கப்பட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. உற்பத்தி செய்வதற்காக வைத்திருந்த 6 இயந்திரங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் குடோனில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. புகையிலை பொருட்களை பதுக்கி வைத்திருந்த செல்வம் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரையில் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தடை செய்யப்பட்டுள்ள குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக டீச்சர்ஸ் காலனி பகுதியைச் சேர்ந்த சவுந்தர பாண்டியன் என்பவரை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் சுய உதவிக் குழுக்களைச் சேர்ந்த பெண்கள் பெற்ற குழு கடன்களை தள்ளுபடி செய்வது குறித்து தமிழக முதல்வர் உடனடியாக பரிசீலனை செய்து கடன் ரத்து செய்ததற்கான அரசாணையை வெளியிட வேண்டுமென அந்த பகுதி பெண்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த தமிழகத்தைச் சேர்ந்த ரவுடி குட்டி மற்றும் அவரது நண்பர்கள் 4 பேரை சிசிடிவி காட்சிகள் மூலம் புதுச்சேரி போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்த 4 விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். கடந்த 2004 ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி கும்பகோணம் ஸ்ரீ கிருஷ்ணா பள்ளியில் சத்துணவு சமைக்கும் மறையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பள்ளியின் மேற்கூரை பற்றி எரிந்து 94 குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதில் 13க்கும் மேற்பட்ட குழந்தைகள் படுகாயமடைந்தனர். இந்த சோக நிகழ்வின் 17வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே தாகம் தீர்த்தாபுரம் கிராமத்தில் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தில் திடீரென பால் கொள்முதல் நிறுத்தப்பட்டதால் பால் உற்பத்தியாளர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனால் 1000 லிட்டருக்கு மேல் பால் வீணாவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சிக்னலில் நின்று கொண்டிருந்த கார் மீது கனரக வாகனம் மோதியதில் கார் முற்றிலும் சேதமானது. இந்த விபத்தில் 7 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர்.
இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட திருப்பூர் வனக்கோட்டம் மாவட்ட வனத்துறை வங்கி கணக்கிலிருந்து காசோலை மூலம் பணம் கையாடல் செய்ய முயன்றதாக தற்காலிக வன ஊழியர் உட்பட இருவரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொரோனா தொற்று பரவல் நடவடிக்கையாக தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோவிலில் இந்த ஆண்டிற்கான ஆடித் திருவிழாவை ரத்து செய்வதாக இந்து சமய அறநிலைத்துறை அறிவித்துள்ளது. ராசிபுரம் அடுத்த தொப்பப்பட்டியிலிருந்து சிங்களாந்தபுரம் செல்லும் வழித்தடத்தை கம்பிவேலி அமைத்து தனிநபர்கள் சிலர் ஆக்கிரமிப்பு செய்ததை கண்டித்து அப்பகுதி மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சேலம் மாவட்டம் காடையம்பட்டி தாலுகாவில் உள்ள இரண்டு ஊராட்சிகளில் சாலை மற்றும் குடிநீர் உள்ளிட்ட வளர்ச்சித் திட்டப் பணிகள் துவக்க விழா நடைபெற்றது. இதில் ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் மணி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தாா்.